வெல்கம் பேக் வியூவர்ஸ். நம்ம 10th பயாலஜி சாப்டர்லேருந்து ஆர்ஜின்டன் எவல்யூஷனல் லைஃப் அப்படிங்கிற சப் டாபிக் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம டாவினிசம், லமார்க்கிசம், பேலியோபாட்னி அண்ட் ஃபாசிலேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம அந்த ஃபாசில்ஸுக்கு இருக்கக்கூடிய ஏஜை எப்படி டிடர்மின் பண்ணுறது, டிடர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The age of fossil is determined by radioactive element present in it. They may be carbon, uranium, lead or potassium. It is used in paleobotany and anthropology for determining the age of human fossils and manuscripts. அதாவது இறந்து போன ஃபாசிலேஷன்ஸ் ஆன ஒரு ஆர்கானிசமோ ஒரு பிளான்ட்டோட எக்ஸ்டின்ஸில் இருக்கக்கூடியதை அதோட ஏஜ் எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாம் ஓகே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதாவது எதுக்கு ஏஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது எந்த காலத்தில் வாழ்ந்தது, இது எந்த காலத்தில் ஃபாசிலேஷன் ஆயிருக்கு, இது எத்தனை வருடங்களுக்கு முற்பட்டது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் த டிடெர்மினேஷன் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது எது மூலயமா கணக்கிடுவாங்க அப்படிங்கன்னா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கார்பனாக இருக்கட்டும், யுரேனியா இருக்கட்டும், லெட் ஆர் பொட்டாசியம், இதோட அமௌண்ட்டை வச்சு தான் அதை கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரேடியோ ஆக்டிவ் கார்பன், அதாவது C14 டேட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். திஸ் மெத்தட் வாஸ் டிஸ்கவர்டு பை WF Libbe in 1956. Carbon confusion of animals and plants stops after death since then. அதாவது கார்பனை எடுத்துக்கிறத வந்து ஒரு உயிரினமோ தாவரங்களோ இருந்ததுக்கப்புறம் கார்பன்ஸ் வந்து இன்டேக் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? Only the decaying process of C14 occurs continuously. என்ன செய்யும்னா, C14 அதில் இருக்கக்கூடிய ரேடியாக்டிவ் கார்பன் வந்து என்னாகும், டீகேயிங் ஆகிட்டே இருக்கும். தி டைம் பாசஸ் இன்ஸ் டெத் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் கேன் பி கால்குலேட்டட் பை மெசரிங் த அமௌண்ட் ஆஃப் C14 ப்ரெசன்ட் இந்த பாடி. ஸோ இதில் எதை வச்சு கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட பாடியில் எவ்வளவு இந்த ரேடியோஆக்டிவ் கார்பனுங்கிறது இருக்குது அப்படிங்கிறத வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஈஸியான ரேடியோ ஆக்டிவ் கார்பன் டேட்டிங் மெத்தட் அப்படின்னு பார்த்துட்டோம். அதாவது டிடெர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபாசிலைசேஷன், அந்த ஃபாசிலுக்கு என்ன ஏஜ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தடை கொடுத்துருக்காங்க. அதான் ரேடியோ ஆக்டிவ் கார்பன். ஈஸி தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த இறந்து போன ஃபாசிலைசேஷனான ஆர்கானிசத்தில் எவ்வளவு கார்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொட்டாசியமோ லெட்டோ இதை வச்சு எப்படி இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ரேடியோ ஆக்டிவ் கார்பன் மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.